10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து துறையுடைய அதிகாரிகளும் அழைத்து நம்முடைய மானிட்டரிங் ஆஃபீஸ், இந்த மாவட்டத்துக்கு மானிட்டரிங் ஆஃபீஸராக மோகன் ஐஏஎஸ் அவர்கள் அறிவித்தது, நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதல் ஆட்சியர்கள் அனைத்து துறையினுடைய மாவட்ட அதிகாரிகளால் கலந்து கொண்ட கூட்டம் நடத்தப்பட்டது. எந்தெந்த பணிகள் இதுவரையில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஆய்வை பார்த்து திருப்தியமாக மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 239 இடங்கள் பாதிக்கும் மிக பாதிக்கும் கொஞ்சம் பாதிக்கும் என்ற இடம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதிகளுக்கு அதிகாரிகள் நியமிக்க பொறுப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், அதை கணக்கெடுத்து அவர்களுக்கு இந்த பருவமழை காலத்தில் அவர்கள் பிரசவ வலிகள் ஏற்படும் போது அவர்களுக்கு கண்காணித்து அவர்களை அதற்கு நடத்தும்படி செலுத்தக்கூடிய திட்டம். அதே போல் இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர் மாதம் டெலிவரி ஆவது 1852 பெண்களும், நவம்பர் மாதம் டெலிவரி ஆவது 2430 பெண்களும் என்று கண்டறியப்பட்டு அவர்களுடன் தினந்தோறும் உபயோகிச்ச எழுத்துக்கிட்டார்கள் அவர்கள் தொடர்பு இருக்க வேண்டும். மானிட்டரிங் ஆஃபீஸருடன் அதாவது ஆம்புலன்ஸ் போன்ற முன்னெச்சரிக்கை ஒன்று நீங்கள் பேசி நான் பேசுமா ஆடிவெல்லாம் நான் என்ன செய்வோம், மாநில ஆயுஷை தொடர்ந்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இடங்கள் எங்கெங்கே பாதிக்கக்கூடிய இடம் கல்வெட்டு எங்கெங்கே கல்வெட்டு மாவட்டத்தில் பாலம் நம்முடைய மாவட்டத்தில் இதெல்லாம் வந்த மாவட்டத்தில் முழுமையாக ஓடைகளில் ஆறுகளில் வாய்க்கால்களில் பாலங்கள் வேறுபட்ட பாலங்கள் கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு கிட்டத்தட்ட 95% பாலங்கள் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மீது உள்ள 12 இடங்கள் பாலம் கட்டியிருந்தபடி வேண்டும் என்ற கண்டறியப்பட்டு அதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பாலங்கள் தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கு பாலத்தில் மூலமாக தண்ணி தேங்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த துறையில் நெடுஞ்சாலைத்துறையும் அதற்கு காவல்துறையும் அதே போல் இந்த இரிகேஷன் துறையும் நீர்வளத்துறையும் அங்கே கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் வேளாண் துறை சம்பந்தமாக எங்கெங்கே பாதிக்கப்படுகிறோ அந்த பாதிக்கப்படுகின்ற இடங்களுக்கு அந்தந்த ஹாட்ஸ்பாட் கண்டறியப்பட்ட இடங்களில் அந்த துறையை சார்ந்த அலுவலர்கள் இருக்க வேண்டும். அதே போல் தேவையான தடுப்பு வரப்பு பேர் பிரித்து அதே போல் மரங்கள் வெட்டுவதற்கு கருவிகள்லாம் அந்த தயார் நிலையில், அதே போன்ற ஜேசிபி போன்ற கனரக வாகனங்கள் இருக்க அங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நடவடிக்கைகள் தீவிரமாக செய்ய வேண்டும் என்று அதே போல் 24 மணி நேரமும் இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இதுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே அமைப்பு இருக்கும். அதுக்கு குறிப்பிட்ட எண் தொலைபேசி எண் மூலமாக 1777 என்ற தொலைபேசி மூலமாக 24 மணி நேரம் அங்கே ஆட்கள் இருப்பார்கள். ஒரு 4 துறையை சார்ந்த அதிகாரிகள் அங்கே 6 அலுவலர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டு 24 மணி இருக்கின்றார்கள். ஆக உடனுக்குடன் நீர் சூழ்ந்தால் இது போன்ற தடைப்பட்டால் அதற்கு அகற்றுவதற்கு ஜேசிபிகள் பயன்படுத்த வேண்டும் என்று எந்தெந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையும் அதுக்கான சோர்ஸ் அடிப்படையும் அதையும் நிர்ணயிக்கப்பட்டு அது ஆர்டிஓ மூலமாகவும் பொதுப்பணித்துறை மூலமாகவும்
வேளாண்துறை மாம்பாகவும் அந்த கேசிபிகள் நடத்த வேண்டும். அதே போல் ஊராட்சி கிராமங்களில் குடிநீர் மின்சாரம் தட்டுப்பட்டால் குடிநீர் கிடைக்காமல் இருக்கிறது அந்த அடிப்படையில் அங்கெல்லாம் ஜெனரேட்டர் வைத்து கொண்டு அங்கே குடிநீருக்கு வாய்ப்புகள் உருவாக்குகின்ற பணியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. வீராணம் ஏரியும் அதற்கு அதையும் அதற்கு தண்ணீர் குறித்து அது நீர் தண்ணீரை அதிகமாக ஸ்டாக் வைக்காமல் வைத்துக் கொள்ளும் தடுப்பு அதுக்கு அந்த அடிப்படையில் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அது நீர்வளத்துறை அதிகாரிகள் அங்கே அதுவும் அதே போல் ஒவ்வொரு சென்டருக்கும் இங்கே டிஸ்ட்ரிக்ட் அளவில் உள்ள அதிகாரிகள் ஒவ்வொரு பிளாக் வழியாக பொறுப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாலுக்கா அளவிற்கு கூடுதல் ஐஏஎஸ் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஐஏஎஸ் இருக்கிறார்கள் சர்க்கரத்தில் அதே போன்ற அரசு கலைத்திலாம் நியமிக்கப்பட பொறுப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு என்எல்சிக்கு ஒரு சுரங்கநீர் வெளியேற்றதுக்கு மழையால் பாதிப்பு ஒரு புறம் இருந்தாலும் என்எல்சியோட தண்ணி இருக்கிறது ஒரு புறம் அதையும் இப்போ வழிய என்எல்சி ஆஃபீஸர் இப்போ இங்கே வந்திருக்கலாம் அந்த கூட்டத்தை கேள்விக்கொண்டார். ஆக என்ன அனைத்து தரப்பினரும் அழைத்து இப்போ இதே மாவட்ட ஆட்சியர்கள் இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து தன்னார்வலர்கள் அதே போல் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறார்கள் மண்டப ஓனர்கள் அழைத்து பேசி அவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெய்வேலியிலேருந்து விளைவிக்கிட்ட பண்ணி தண்ணீரை அளவை கண்காணிக்க வேண்டும் என்று அறிவிப்பில் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் இப்போ மின்சாரம் மின்சாரம் அதே போன்ற அதிக மின்சார தன்மையும் பாதுகாப்பு தன்மையும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மரங்கள் பள்ளியில் மரங்கள் இருந்தால் கட்டிடங்கள் இருந்தால் அதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்ற இங்கே ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. மழை எந்த அளவுக்கு மழை மழையோட பாதிப்பு இருக்கும் மழை எந்த அளவு இருக்கும் மழை வந்து இப்போ வந்து மழை வந்து இப்போ மறைந்த மழை குறைந்த அளவு 20 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக 10-15 சென்டிமீட்டர் பிட்டு பிட்டாக 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும். ஆக அதிகமாக வருமா 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 என்பது நம்ம கண்காணிப்பு பயம் நீங்கள் தான் இருக்கீங்க. அதிகமாக செய்தி சேனல் அதிகமாக யூடியூப்பு அதிகமாக செய்திகள் அது தங்கி அது போல முதலமைச்சராக அதிகமாக அதிகமாக கண்காணிக்கிற காரணத்தால் ஒரு செய்தி விட்டாலும் மக்களுக்கு பயமாக இருக்குது உங்களுக்கு பயமாக இருக்குது. செய்தி விளையாட்டு போனாலும் செய்யலம்பிங்க. நாங்கள் வந்து மனசாட்சிப்படி இப்போ எங்கள் இந்த இப்போ இதை மக்களுக்காக சேவை செய்து கொண்டுக்கிட்ட இயக்கம் இருக்கிற காரணத்தால் நாங்கள் இப்போ முன்னெச்சரிக்கையாக இல்லை எப்பொழுதும் இதை போன்ற பணியை செய்து கொண்டிருக்கோம். கலைஞர் முதலமைச்சர்கள் இதை கலைஞரும் முதலமைச்சராக இருக்கும்போது வந்து பார்த்தால் முதலமைச்சர் எல்லாத்தையும் வந்து பார்த்தால் அதே போல் நம் இப்பிற்கு நம் முதலமைச்சர் அவர்களும் முன்னே பாதிக்கப்பட்ட போதும் இப்போ எப்போ ஆட்சி இல்லாத போதும் பாதிக்கப்பட்ட போது நாங்கள் நலத்திட்டங்களை வழங்குகின்ற உணர்வு கொண்ட முதலமைச்சருக்கிற காரணத்தால் முன்னெச்சரிக்கையாக இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சம்பந்தமாக ஆய்வுக் கூட்டங்கள் அடிக்கடி நடத்தப்பட்ட விளைவு என்றதை முழுமையாக கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி.